ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா அதாவது ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய விதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ஸ்பான்சர்ஷிப் வந்து நடக்கும். அதன் மூலயமா உங்களுடைய சேனலை வந்து அவங்க வந்து ஹேக் செய்யறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுல நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக எனக்கு வந்திருக்கிற மெயிலையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நான் காட்டக்கூடிய ஒரு மெயில் இருக்கலாம், பட் அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ எனக்கு வந்துருக்க மெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு வீடியோ எடிட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு மெயில் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரான்னு சொல்லிட்டு, அதாவது ஒன்டர் ஷேர் ஃபிலிமோரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அடாப் ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கலாம். எனக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கோரல் வீடியோ ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லலாம், அதாவது கோரல் வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, லைக் வந்து ப்ரொமோஷன் ரிலேட்டடாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு செட்டப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மெயில்ஸ் வந்து நம்மளும் சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கக்கூடியது பர்டிகுலராக இந்த கோரல் வீடியோ ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக் ஸ்பான்சர்ஷிப் பற்றி தான். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டாக எப்போவுமே செக் பண்ணக்கூடியது அந்த ஒரு மெயில் ஐடி அப்படின்னு சொல்லலாம். அது தனிப்பட்ட நபர் யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண மாதிரி கொண்டு வந்து அந்த அஃபீஷியல் மெயில் மாதிரியே மாடிஃபை பண்ணி வந்து ஜென்ரேட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபேக்கான விஷயம் தாங்கிறது ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடியே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், அவங்க அந்த மெயிலில் ரைட் பண்ணியிருந்த விஷயங்களை பொறுத்தே தெரிஞ்சது. ஸோ அதுக்கு அடுத்து தான் நானும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், ஒரு சில டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு லென்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுற மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய லிங்க்ஸ் இருக்குது, நிறைய ஆஃபர் பண்ணுறோம், இவ்வளோ ப்ரைஸ் தரோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதை வந்து எப்படி நீங்கள் ப்ராப்பராக வந்து ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சென்ட் பண்ணுற ஒரு ப்ரொமோ வந்து அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் நார்மலாக நடக்கக்கூடியதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து ஒரு செட் ஆஃப் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லைனா இது இது இல்லைனா இது இது இல்லைனா இதுன்னு எது ஒர்க் ஆகுதோ அதுக்குள்ள போய் எல்லா விஷயங்களையும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. தயவு செஞ்சு இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி லிங்க்ஸ் எப்பவுமே வருதாங்கிறத பாருங்க. அண்ட் அப்படி ஒரு வேளை செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேற ஏதாவது டிவைஸ் இருக்கா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸ் இல்லை டம்மியாக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிவைஸில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பேமெண்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் கூட அந்த ஒரு டிவைஸில் நீங்கள் செக் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எதுக்கு தேடி போய் ரிஸ்க்கை வந்து எடுப்பானே. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயிலையும் கொடுத்துருந்தாங்க. ஆஃபர் ப்ரைஸ் அதை நம்ம பார்த்தே ஆகணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4000 to 40000 இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ண முடியும், அதுக்கு மேலே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. லைக் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து 90 பேருக்கு மேலே தெரிஞ்சிருந்துருக்கலாம். பட் தெரியாமலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இருக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு சான்ஸாக இருந்துடலாம் அவங்களுக்கு வந்து. ஸோ அதனால தான் இது வந்து அகைன்னைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. எந்த இடங்களில் பிளாக் பண்ணாலுமே அகைன்னைக்கின் கிரியேட் பண்ணி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து அவேராக இருக்கலாம், அந்த மெயிலை செக் பண்ணலாம், அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை செக் பண்ணலாம், அவங்க லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது என்ன மாதிரி இருக்குது அண்ட் எதனால சென்ட் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாவது வேலிடான ரீசன் இருக்கா, இதை எதுக்காக சென்ட் பண்ணுங்கிறதுக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரோச் பண்ணக்கூடிய விதம் என்ன மாதிரி இருக்குது, அவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் வந்து அதுலேயே சொல்கிறாங்களா, அண்ட் அது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர் தரப்பில் வரும்போது நியூவாக வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரோம், நீங்கள் வந்து உங்களுடைய வியூவர்ஸ்க்கும் சொல்லுங்கள், உங்களுக்கும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டைம் படியோ இல்லைனா வந்து நடக்கலாம் கொடுத்து உள்ள என்டர் ஆகுற மாதிரி. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும், பதட்டத்தில் என்ன பண்ணுறோங்கிறது தெரியாமல் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிறதுல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ அஃபீஷியல் சைட்டை செக் பண்ணலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதே மாதிரியே டூப்ளிகேட் சைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியும் கூட
நிறைய ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதன் மூலமாவும் ஹேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சேனல்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரொமோஷன் பண்ண போறீங்கன்னா அதில் பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சின்னதாக உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சாலும் அதை மேக்ஸிமம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கு மேலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜராக இருக்கு அதை கேஸ் மேக் பண்ணேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகத்தாட்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாரத்தும் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. ஸ்டோரில் நல்ல வீடியோ சந்திப்போம்.